வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி கேழ்வரகு பணியாரம். அதுக்கு தேவையானது ஒரு கப் கேழ்வரகு மாவு, முக்கால் கப் கருப்பட்டி, 2 டேபிள்ஸ்பூன் தேங்காய் துருவல், 3 ஏலக்காய் வந்து லைட்டாக பொடி பண்ணி வச்சுருக்கேன், கொஞ்சமாக முந்திரி பருப்பு அதை உடச்சி எடுத்து வச்சுருக்கேன், கொஞ்சம் நிலக்கடலை அதையும் உடச்சி எடுத்து வச்சுருக்கேன், பணியாரத்துக்கு தேவையான அளவு நல்லெண்ணெய் எடுத்திருக்கேன், தேவையான அளவு உப்பு, 1/2 டேபிள்ஸ்பூன் நெய். இப்போ இந்த கருப்பட்டி ஒரு பாத்திரத்தில் போட்டுக்கோங்க. அதுலேயே நம்ம பிடிச்சி வச்ச ஏலக்காயை சேர்த்துட்டு ஒரு 1/4 டம்ளர் அளவு தண்ணி விட்டு இதை வந்து பாகு காய்ச்சி எடுத்துக்கோங்க. ரொம்ப கம்பி பதம், அந்த அளவுக்கெல்லாம் காய்ச்சணும்னு இல்லை. அந்த கருப்பட்டி வந்து கரைஞ்சா போதும். இப்போ நம்ம இதை காய்ச்சி எடுத்துக்கலாம். இப்போ இந்த கருப்பட்டி நல்லா கரையட்டும். நம்ம அதுக்குள்ள இந்த கடாயில் முந்திரி பருப்பையும் நிலக்கடலையும் வறுத்து எடுத்துக்கலாம். கடாய் சூடானதும் நெய் விட்டுக்கோங்க. நெய் உருகினதும் முந்திரி பருப்பையும் நிலக்கடலையும் சேர்த்து வறுத்து எடுத்துக்கலாம். இதோட நீங்க பாதாம் இருந்துச்சுன்னா கூட சேர்த்துக்கலாம். இப்போ இது பொன்னிறமா வறுபட்டுருச்சு. இதை தனியா எடுத்து வச்சுக்கலாம். இப்போ கருப்பட்டி நல்லா கரைஞ்சிருச்சு. இப்போ நம்ம இதை வடிகட்டிக்கலாம். இதை வந்து வடிகட்டினதுக்கு அப்புறம் கொஞ்ச நேரம் ஆற விட்டுறலாம். ஆறுனதுக்கு அப்புறம் மாவுல சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு பவுலில் நம்ம எடுத்து வச்ச கேழ்வரகு மாவு சேர்த்துடலாம். சேர்த்துட்டு தேங்காய் துருவல், அப்புறம் நம்ம வறுத்து வச்ச இந்த பருப்பு, அப்புறம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. சும்மா லைட்டாக சேர்த்தா போதும். இப்போ நம்ம கருப்பட்டி பாக வந்து சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதை நல்லா அப்படியே கரைச்சி விட்டுருங்க மாவோட சேர்த்து. நம்ம பணியார ஊத்துற கன்சிஸ்டன்சிக்கு வந்து மாவு கரைச்சி எடுத்துக்கோங்க. கொஞ்சம் திக்கா இருக்கு அப்படின்னு நினைச்சிங்கன்னா கொஞ்சம் தண்ணி வேணா விட்டு கரைச்சிக்கோங்க. இப்போ நம்ம இதை நல்லா கரைச்சி எடுத்தாச்சு. இது வந்து நம்ம அந்த பணியாரம் ஊத்துற பதத்துக்கு வந்து வேணும் இந்த மாவு. அதனால கொஞ்சமா தண்ணி விட்டுக்கோங்க. தண்ணி விட்டுட்டு நல்லா அதை வந்து கரைச்சி எடுத்துக்கோங்க. பாருங்க, பணியாரம் ஊத்துற அளவுக்கு மாவு அந்த பதத்துக்கு வந்துருச்சு. இப்போ நம்ம கரைச்சி வச்சிருக்க அந்த மாவை வந்து ஒரு 1/2 ஹவர்ல இருந்து 45 மினிட்ஸ் வந்து அப்படியே வச்சுட்டு அதுக்கப்புறம் பணியாரம் ஊத்தலாம். ஏன்னா நீங்க கரைச்ச உடனே ஊத்துனீங்கன்னா மாவு அப்பதான் வந்து கருப்பட்டியோட சேர்த்துருக்கிறதுனால கொஞ்சம் நர நரன்னு இருக்க மாதிரி இருக்கும். அதனால கொஞ்ச நேரம் நல்லா ஊறிடுச்சுன்னா அந்த மாவு வந்து நல்லா சாஃப்ட் ஆயிரும் கருப்பட்டியோட சேர்ந்து. அதுக்கப்புறம் பணியாரம் ஊற்றுனீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ 45 மினிட்ஸ் ஆயிடுச்சு. மாவு நல்லா கருப்பட்டியோட ஊறிடுச்சு. நம்ம இப்போ பணியாரம் ஊற்றி எடுத்துடலாம். பணியார பாத்திரத்தை அடுப்பில் வச்சுக்கலாம். அது சூடானதும் எண்ணெய் விட்டுக்கோங்க. இப்போ வந்து அடுப்பை சிம்மில் வச்சுட்டு பணியாரம் ஊற்றிடலாம்.
இதை கொஞ்ச நேரம் மூடி போட்டு அப்படியே வேக விட்டுறலாம். இப்போ ஒரு சைடு நல்லா வெந்துருச்சு, நம்ம திருப்பி விட்டுறலாம். இதே மாதிரி எல்லா பணியாரத்தையும் திருப்பி விட்டுறலாம். இந்த மாதிரி திருப்பி விட்டுட்டு அந்த சைடு நல்லா வேகட்டும், அதுக்கப்புறம் எடுத்துடலாம். ராகியில் வந்து, அதாவது இந்த கேழ்வரகுல வந்து நிறைய புரதச்சத்தும் நார்ச்சத்தும் நிறைய இருக்கிறதுனால அடிக்கடி இதை வந்து நீங்கள் உணவில் சேர்த்துக்கோங்க. நார்ச்சத்து ஜாஸ்தியாக இருக்கிறதுனால டைஜஷனுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும். அதே மாதிரி வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்களும் கேழ்வரகு வந்து அடிக்கடி அவங்களோட உணவில் சேர்த்துக்கிட்டாங்கன்னா சீக்கிரமே வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த பணியாரம் வந்து கொஞ்சம் சூடாக இருக்க போய் சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ரொம்ப ஆற விட்டுட்டு சாப்பிட்டிங்கன்னா கொஞ்சம் ஹார்டாக இருக்க மாதிரி இருக்கும். அதனால கொஞ்சம் வெது வெதுப்பான சூடில் இருக்க போய் சாப்பிட்ருங்க. இப்போ இந்த சைடும் நல்லா வெந்துருச்சு, நம்ம வந்து எடுத்துடலாம். இத பாருங்க, நம்மளோட சுவையான கேழ்வரகு பணியாரம் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் உங்க வீட்டுல ட்ரை பண்ணி பாருங்க, கண்டிப்பா எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்க கமெண்ட் என்னன்னு சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம இந்த வீடியோ கீழ இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல வர பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் இனிமேல் போட போற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல காட்டும். தேங்க்யூ.